வணக்கம். மலேசியாவில் முவாஃபக்க நேஷனல் பங்காளித்துவ உடன்பாட்டின் கீழ் ஸ்லாங்கூர் மாநிலத்தில் அம்னோ மற்றும் பாஸ் ஒத்துழைப்பதற்கு தயாராய் உள்ளது. ஸ்லாங்கூர் அம்னோ தொடர்பு குழுவின் தலைவர் நோர் உமார் இதனை தெரிவித்தார். அடுத்த பொது தேர்தலுக்கு முன் ஸ்லாங்கூரில் அம்னோவும் பாஸ் கட்சியும் தங்களுக்கு இடையிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்த முடிவு செய்துள்ளதாக அவர் கூறினார். ஸ்லாங்கூர் முவாஃபக்க நேஷனல் மூலமாகவே ஒத்துழைக்க முடிவு செய்துள்ளோம், பெரிக்கத்தா நேஷனல் மூலமாக அல்ல என நோ ஒமார் விளக்கமளித்தார். நாட்டில் மே 1 முதல் அமலுக்கு வரும் குறைந்தபட்ச சம்பள உத்தரவில் எந்த ஒரு பொருளாதாரத்துறைக்கும் அல்லது வேலைத்துறைக்கும் தாமதம் அல்லது விலக்கு அளிக்கப்படாது என அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. கோவிட் தொற்று காலத்தில் உதவும் பொருட்டு அரசாங்கம் ஏற்கனவே பல்வேறு உதவிகளை முதலாளிகள் அல்லது தொழில் நிர்வாகத்திற்கு வழங்கியதாக மனிதவள அமைச்சர் சரவணன் தெரிவித்தார். வர்த்தகங்கள் மற்றும் வேலைகளை தொடர்ந்து நீடிப்பதற்கு சம்பள உதவி திட்டம் அறிமுகப்படுத்தப்படுவதை சரவணன் சுட்டிக்காட்டினார். 2022 குறைந்தபட்ச சம்பள உத்தரவின் கீழ் சம்பள உயர்வின் நன்மைகளை தொழிலாளர்கள் பெறுவது இதன் மூலம் உறுதிப்படுத்தப்படும். அதே வேளையில் குறைந்தபட்ச சம்பள உத்தரவு அமலாக்கம் இதற்கு முன் தெரிவிக்கப்பட்டதைப் போன்று வீட்டு வேலைக்கான பணிப்பெண்களுக்கு உட்படுத்தப்படாது எனவும் மலேசிய தீபகற்ப சரவா மற்றும் சபா தொழில்துறை குறைந்தபட்ச சம்பள உத்தரவை அமல்படுத்தும் என அமைச்சர் சரவணன் தெரிவித்தார். நாட்டின் அம்னோ மூத்த தலைவர் முன்னாள் வெளியுறவு அமைச்சருமான தெங்கு ஹமா ரிஸ்வான் காலமானார். 94 வயதுடைய அவர் மூப்பின் காரணமாக ஜான்லான் டூத்தாவில் உள்ள தமது இல்லத்தில் மரணமடைந்தார். கடந்த 2 முன்னர் பக்கவாதத்தால் அவர் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று பின் வீடு திரும்பியதாக கூறப்படுகிறது. அவர் 1987 முதல் 1990 காலகட்டத்தில் தற்காப்பு அமைச்சராக இருந்தது குறிப்பிடத்தக்கது. அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. நாட்டில் கோவிட் தொற்று தொடர்பான கட்டுப்பாடுகள் அற்ற முதல் நோன்பு திருநாள் இவ்வாண்டு கொண்டாடப்படுவதை முன்னிட்டு ரம்லான் சந்தைகளின் விற்பனைகள் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. தலைநகர் ஜாலான் துவான்கு அப்துல் ரஹ்மான் சாலையில் போடப்பட்டிருக்கும் ரம்லான் சந்தைகளில் மக்கள் மழையும் பொருட்படுத்தாமல் நோன்பு பெருநாளுக்கான பொருட்களை வாங்குவதில் மக்கள் ஆர்வம் காட்டுகின்றனர். கடந்த ஆண்டை விட இவ்வாண்டு வியாபாரம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. நாட்டில் உள்ள 5 முதல் 11 உடைய 800,000 மேற்பட்ட சிறார்கள் தேசிய சிறார் நோய் தடுப்பு திட்டத்தின் கீழ் முழுமையாக தடுப்பூசி போட்டுக்கொண்டுள்ளனர். அதே வேளையில் 1,28,733 சிறார்கள் ஒரு தடுப்பூசியை மட்டுமே செலுத்தி கொண்டுள்ளனர் என கோவிட் நாவ் அகப்பக்கத்தில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் HFMD எனப்படும் கை, கால், பாதம் மற்றும் வாய்ப்புண் நோய் ஸ்லாங்கூர் மாநிலத்தில் அதிகமாக பரவி வருவதாக அம்மாநில சுகாதார இயக்குனர் டாக்டர் ஷாரி நகடிமான் எச்சரித்துள்ளார். ஏழ்மையான வயதுக்கு குறைந்த சிறார்களுக்கிடையே ஏற்படும் இந்த நோய் தொற்றுக்கு இதுவரை 5,346 சிறார்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். பாலர் பள்ளிகள், மழலையர் பள்ளிகள், குழந்தை பராமரிப்பு மையங்கள் ஆகியவற்றில் 547 சிறார்கள் கை, பாதம் மற்றும் வாய்ப்பு நோய்க்கு உள்ளாகியிருப்பதாக டாக்டர் ஷாரி அறிக்கையின் வாயிலாக தெரிவித்துள்ளார். ஆகவே பாலர் பள்ளிகள், சிறார் பராமரிப்பு நிலையங்கள் மற்றும் மழலையர் பள்ளிகள் நடத்துவோர் முன்கூட்டியே தங்களது இடங்கள், தரைகள், கழிவறைகள் மற்றும் குழந்தைகள் பயன்படுத்தும் பொருட்களை அடிக்கடி தூய்மையாகவும் சுத்தமாகவும் வைத்திருக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். நம்நாடு செய்திகளுக்காக கனிமொழி.